ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை போராட்டத்திலே தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்ட மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களால். அவர்களுடைய புகழை போற்றுகின்ற வகையிலே தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சென்னை இங்கே காந்தி மண்டபத்தில் மருது சகோதரர்களுக்கு திருவுருவ சிலை அமைக்கப்பட்டு அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். இப்படி தொடர்ந்து முத்தமிழர் யா கலைஞர்களுடைய வழியில் அவருடைய நல்வாழ்த்துக்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய அரசில் ஆட்சியில் இன்றைக்கு தொடர்ந்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கெல்லாம் மரியாதை செய்கின்ற வகையில் திருவுருவ சிலையும் நினைவிடங்களும் இன்றைக்கு புதிதாக அமைக்கப்படுவதோடு ஏற்கனவே இருக்கக்கூடிய திருவுருவ சிலைகளும் நினைவிடங்களெல்லாம் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் தொடர்ந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்களை உயிர்நீத்து கொண்ட தங்களை மாய்த்து கொண்ட நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அதே போல் நம்முடைய தமிழ் மொழிக்கு வந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துகின்ற வகையில் தங்களை மாய்த்து கொண்ட தங் தியாகம் செய்த தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் தியாகிகளுக்கும் மரியாதை செய்யக்கூடிய அரசு அதே போல் மக்களுக்காக பணியாற்றிய மக்களுடைய அன்பை பெற்ற பெருந்தலைவர்களுக்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் போன்றவர்களுக்கெல்லாம் நிறைய மரியாதை செய்யக்கூடிய அரசு தொடர்ந்து நம்முடைய முத்தமிழியா கலைஞருடைய வழியில் இந்த அரசும் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் தமிழ் மொழி காவலர்களுக்கும் அதே போல் மக்களுக்காக உழைத்திட்ட தலைவர்களுக்கும் மரியாதை செய்யக்கூடிய அரசு என்பதிலே தொடர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மருத சகோதரருடைய தியாகம் என்பது அவர்கள் இரட்டையர்களாக அது போர் வித்தையிலே ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக களர் என்கின்ற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு எதிரியை தாக்கிவிட்டு திரும்ப யார் எழுதினார்களோ அவருடைய கைக்கு வரக்கூடிய அந்த களரி என்கிற அந்த போர் பயிற்சியில் மிகவும் தேர்ச்சி பெற்று ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சுப்பனமாக விளங்கியவர்களைத்தான் அந்த ஆங்கிலேயர்கள் கொடுங்கோளர்கள் அன்றைக்கு அவர்களை நம்முடைய மருத சகோதரர்களை தூக்கிலிட்டார்கள். எனவே அவர் புகழ் என்றைக்கும் இந்த மண்ணும் மக்களும் இருக்கும் வரை இன்றைக்கு தொடர்ந்து அவருடைய புகழ் ஓங்கும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. அவர் புகழ் ஓங்குக. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.